ஒன்று தீமோத்தேயு 2:5 பாருங்கள். ஒன்று தீமோத்தேயு 2:5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எல்லாரும் சேர்ந்து திரும்பி ஒருபுறம் வாசிக்கலாமா? 5:6. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. ஒருவரே, ஒருவரே. இது அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசுவினுடைய தனிமை நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? என்னை மீட்பதற்கு, என்னை விடுவிப்பதற்கு இயேசு ஒருவரே போதுமானவர். ஹல்லேலூயா. இயேசுவின் தனிமையை பார்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற செய்தி இதுதான், ஜீசஸ் இஸ் எனஃப் டு லிபரேட் மீ. என்னை விடுவிப்பதற்கு இயேசு ஒருவரே போதுமானவர். நல்ல கவனிங்க, அந்த சிலுவையில இயேசுவும் பேதுருவும் தொங்கல, அந்த சிலுவையில இயேசுவும் யோவானும் தொங்கல, அந்த சிலுவையில இயேசுவும் 12 சீஷர்களும் தொங்க வைக்கப்படல, அந்த சிலுவையில இயேசு ஒருவரே நமக்காக தொங்கினார். அவர் ஒருவர் மாத்திரம் நமக்காக அடிக்கப்பட்டார், ஒருவர் மாத்திரமே காயப்பட்டார், ஒருவர் மாத்திரம் நிந்திக்கப்பட்டார், ஒருவர் மாத்திரம் கசப்பான காடியை குடித்தார், ஒருவர் மாத்திரம் நமக்காக அவமானப்பட்டார், ஒருவர் மாத்திரம் மரித்தார், ஒருவர் மாத்திரம் இரத்தம் சிந்தினார். அது அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த தனிமையை நோக்கி பார்க்கும்போது எனக்கு வந்த மீட்பு, எனக்கு வந்த ரட்சிப்பு ஒரு கூட்டு முயற்சி அல்ல, தனியாக நின்று என்னை மீட்பதற்கு என் இயேசு போதுமானவர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு போதுமானவர், இயேசு போதுமானவர், இயேசு போதுமானவர். ஹல்லேலூயா. மத்தியஸ்தர் ஒருவர் தான். தேவன் அண்டை என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் ஒருவர் மாத்திரம் போதுமானவர். அவர் ஒருவரே மீட்பர், அவர் ஒருவரே ரட்சகர். சில பேர் நினைக்கிறாங்க, தேவன் அண்டை போய் நமக்காக ஜபம் பண்றதுக்கு சில புண்ணியர்கள் தேவை. ஆகவே இன்றைக்கு ஒரு கூட்டம் என்ன செய்கிறது என்றால், செயின்ஸ் இவங்களே ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு சில சபையா சில புண்ணியர்களை இவர்களே ஏற்படுத்தி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், மரியாளே எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் மரியாளை சிலுவை கொண்டு போகலங்க, கொண்டு போனாரா? அவர்கள் கனத்திற்குரியவர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை, ஸ்திரீகளிலே பாக்கியம் உள்ளவள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனா சிலுவைக்கு போகும்போது மரியாளையும் கூட சேர்த்துக்கிட்டு, எங்க அப்பா அம்மாவையும் சேர்த்து சிலுவையில் அறையுங்க, என்ன அவங்க தானே பெற்றாங்க, கொண்டு போனாரா? கொண்டு போகல. ஏன் தெரியுமா? இவர்கள் யாராலும் மீட்பு கிடைக்காது, மரியாளும் உட்பட இயேசு ஒருவரே மீட்ப. மரியாளுக்கும் அந்த இயேசு தேவை, யோசேப்புக்கும் அந்த இயேசு தேவை, அத்தனை சீஷர்களுக்கும் இயேசு மாத்திரம் போதுமானவர். அவரை அன்றி மீட்பு இல்லை, அவரை அன்றி ரட்சிப்பு இல்லை. அதை வெளிப்படுத்துறதுக்கு இயேசு ஒருவனையும் கூட கொண்டு போகல. இவர்கள் எல்லாரையும் விட்டு விடுங்க, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அவரே சொன்னார், மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது போல நடக்கும். ஏன் மந்தை ஓடிச்சு தெரியுமா? எந்த மந்தையாலும் இந்த உலக மந்தையை காப்பாற்ற முடியாது. ஒருவேளை பேதுருவால் உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்திருக்க முடியும், தேவனுக்கு மத்தியஸ்தராக, தேவனுக்கும் மனுஷனுக்கு நடுவே மத்தியஸ்தராக, மீடியேட்டராக பேதுரு இருந்திருக்க முடியும் என்று சொன்னால் இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் பேதுருவை அழைச்சி நியமிச்சு
உனக்கு எனக்கும் உனக்கும் மனுஷனுக்கும் நீ நில்லுப்பா நடுவில்னு சொல்லியிருப்பாரு, சொல்லல. அல்லது ஒரு போப்பை நிறுத்தி, அல்லது ஒரு பாஸ்டரை நிறுத்தி, ஒரு இவாஞ்சலிஸ்டை நிறுத்தி, தேவனுக்கும் மனுஷனுக்கு நீதான் மத்தியஸ்தன் என்று நிக்க வைத்திருது தேவ திட்டமா இருந்தா வேற யாராவது ஒருத்தர் சிலுவை கொண்டு போயிருப்பாரு. ஆனா வேதம் சொல்லுது தேவனும் ஒருவர் தான், தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒரே ஒருவர் தான். இயேசு ஏன் தெரியுமா அங்க தனியா சிலுவை சுமந்துட்டு போனாரு? ஒரு சத்தியத்தை நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ளணும், என் இயேசுவை அன்றி மீட்பு இல்லை. அவர் ஒருவரே இரட்சகர், அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே மீட்ப, அவர் ஒருவரே. நான் ஆணித்தரமா சொல்ல முடியும், ஜீசஸ் இஸ் எனஃப் ஃபார் மீ, என் இயேசு எனக்கு போதுமானவர், என்னை மீட்கும்படி அவர் ஒருவரே போதுமானவர்.